அன்சால்வ் ரிப்பஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் அது சொன்னதுமே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மம்மி இதை சொன்னதுமே உங்களுக்கு டக்குன்னு ஈஜிப்ட் பிரமித் ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும் ஓகே அது கரெக்டு தான் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே அதான் படிச்சிருப்போம் நமக்கு அதான் தெரியும் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஜிப்டியன் மம்மி கிடையாது அது ஒரு சைனீஸ் மம்மி என்னடா சொல்கிற ஈஜிப்டில் தானே ப பிரமிட்டில் தானே மம்மியெல்லாம் இருக்கும் நீ என்ன புதுசாக சைனாவில் மம்மி இருக்குன்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இருக்குது சைனாவில் வந்து ஒரு மம்மி வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு சைனீஸ் விமனோட மம்மி ஸோ அந்த சைனீஸ் விமனோட மம்மியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அந்த விமனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷின் ஜூவி அப்படின்றது தான் வந்து அந்த மம்மி ஐ மீன் அந்த சைனீஸ் விமனோட பேர் அவங்க வந்து ஹேன் அப்படின்ற ஒரு டைனாசிட்டியை சேர்ந்தவங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்ந்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதுலேருந்தே வந்து இப்போ வரைக்கும் வந்து அவங்க பாடி வந்து ப்ரிசர்வ் பண்ணி மம்மியாக மம்மியாக இருந்து இப்போ டிஸ்கவர் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த மம்மியை வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே மோஸ்ட் வெல் ப்ரிசர்வ்டு மம்மி அப்படின்னு சொல்லி இந்த லேடியோட மம்மியை வந்து சொல்கிறாங்க எல்லாருமே அண்ட் இந்த மம்மியோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து சாஃப்டாக அப்புறம் கை அப்புறம் கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகுது அண்டு அவங்களுக்கு வந்து லைட்டாக அந்த இந்த புருவம்ல அந்த முடி அதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் டைப்பு அவங்களுக்கு வந்து ஏ ஏ டைப் ஆஃப் பிளட் வந்து அவங்க உடம்புல வந்து இருந்திருக்கு அப்படின்றதும் வந்து இந்த மம்மியை வந்து அவுட் ஆஃப் ஸ்பை பண்ணதில் வந்து தெரிஞ்சிருக்கு ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போய் இதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம் வாங்க போகலாங்க இது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைன்டீன் செவன்ட்டி ஒனில் ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா மவாங் டியூவி அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து சைனாவில் இருக்குது அண்ட் அது வந்து ஒரு ஹில் பிளேஸ் ஸோ அங்கே வந்து மலையை வந்து டிக் பண்ணிட்டு இருக்காங்க ஐ மீன் மலையை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரைடு ஷெல்டர் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக அந்த மலையை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மவாங் டியூவி அப்படின்ற இந்த இந்த ஹில் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து யாரும் வந்து திரும்பி பார்த்தது கூட கிடையாது இது வந்து அவ்வளோ பெரிய ஆர்கியலஜிக்கல் சைட்டும் கூட கிடையாது பட் இந்த ஒர்க்கர்ஸ் ஒரு வித்தியாசமான விஷயத்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் வந்து தோண்ட தோண்ட வந்து சம்திங் வந்து அவங்களுக்கு தென்படுது என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிய வருது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டாம் மாதிரி ஐ மீன் டாம்னால் வந்து உங்களுக்கு தெரியும் கல்லறை ஸோ அது மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியறனால ஆர்கியாலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அது ஒரு டாம்பு தான் அப்படின்றத வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி ஓகே இந்த வேலையில் அப்படியே வந்து பாதியிலே நிறுத்தி வைங்க நம்ம அந்த டாம்பை வந்து ஐ மீன் அந்த கலரை வந்து ஃபுல்லாக தோண்டி எக்ஸ்கவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்து அந்த அந்த ஒரு பிளான் வந்து இறங்கி கல்லரை வந்து தோண்ட பார்க்குறாங்க ஸோ அந்த கல்லரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பெரிய கல்லறை அதை வந்து ஈஸியாக எடுத்தலாம் நினச்சாங்க பட் வந்து அதை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் கிட்ட ஆயிடுச்சு அண்ட் ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து நிறைய வாலண்டியர்ஸோட ஹெல்ப்பை வந்து தின்னாங்க கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாலண்டியர்ஸோட ஹெல்ப்பால் தான் வந்து அந்த டம் வந்து ஃபுல்லாகவே வந்து தோண்டி அதில் இருக்கிற எல்லா விஷயமும் வந்து வெளியில் எடுக்கப்பட்டுச்சு ஓகே ஃபைனலாக வந்து அந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து அந்த கல்லறையை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கல்லறையில் வந்து அந்த கலரை வந்து திறந்து பார்த்தக்கப்புறம் வந்து என்ன தெரியுதுன்னா லீ சேங் அப்படின்ற ஒருத்தவரோட கல்லறை தான் வந்து அந்த கல்லறை ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் அந்த ப்ரொவைன்ஸை வந்து கவர்ன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ரூலர் ஸோ அவரோட கலரை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது அவரோட பேர் வந்து லீ சாங் ஸோ அவரோட ஒய்ஃப் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷின் ஜூவி அப்படின்ற அந்த முன்னாடி நான் சொன்னேன்ல அந்த மம்மியாக வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற அந்த லேடி வந்து இவரோட ஒய்ஃப் தான் ஸோ அந்த லீ சாங்குன்றவர் வந்து அந்த ப்ரொவைன்ஸை வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து ஆட்சி செஞ்சவர் ஸோ அவரோட டாம் தான் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ பொதுவாக எல்லா டவும்லேயும் இருக்கிற மாதிரி வந்து நிறைய ஏன்ஷியன் அந்த பழங்காலத்து பொருள்கள் அப்புறம் வந்து தங்கம் சில்வர்ஸ் காப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய விலை மதிக்க முடியாத நிறைய வந்து ஆர்கிடெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாம்குள்ளே வந்து நிறைய கிடைக்கிது நிறைய ஜுவல்லரிஸ் அண்டு நல்ல ஒரு காஸ்ட்லியான ரொம்ப ஒரு ப்ரீமியமான சில்கில் வந்து செஞ்ச குளோத்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லறையிலேருந்து வந்து எடுக்கிறாங்க அந்த ஆர்க்கியோலஜிஸ்ட் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சாலும் இதை விட ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு அந்த டாம்குள்ளே இருந்த ஒரு ட்ரெஷர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சின் ஜூவி அப்படின்ற அந்த விமனோட மம்மி தான் அவங்க வந்து இந்த இந்த ஆர்கிடெக்ட்ஸ் இந்த ஜுவல்லரி எல்லாமே வந்து எடுத்துடுறாங்க தான் வந்து இந்த மம்மியவே வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணி அதை வந்து வெளியில் எடுக்கிறாங்க ஸோ அந்த மம்மி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில்க் க்ளாத்ஸெல்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க அண்டு நாலு சவப்பெட்டிகளால் வந்து அந்த மம்மியை வந்து நல்லா வெல் ப்ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க ஒன்று ஒன் ஒரு சவப்பெட்டி தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க பட் அந்த மம்மியை பாதுகாக்கிறதுக்காக நாலு காஃபின்ஸ் நாலு சவப்பெட்டியை வந்து நாலு சவப்பெட்டி செஞ்சு அதில் நடுவில் உள்ளே இருக்கிற அந்த நாலாவது சவ தான் வந்து அந்த மம்மியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இருக்கிற அந்த வெளியில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் காஃபின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க அது எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து டெத்து நடந்துருக்கு ஒரு சோகமான இன்சிடெண்ட் அப்படின்றத வெளியில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக ரிவீல் பண்ணுறதுக்காக வந்து அந்த காஃபின் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து பிளாக் கலரால் வந்து பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ்லாம் கூட வந்து அதில் வந்து அட்டாச் ஆகியிருந்திருக்கு ஸோ இப்போ அந்த மம்மியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் சின் ஜூவி அப்படின்றவங்க டூ நாட் சிக்ஸ் பிசியிலேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஏடி வரைக்கும் ஹேன் அப்படின்ற டைனாசிட்டி அப்போ வந்து இருந்துச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த சின் ஜூவி அப்படின்ற இந்த விமன் வந்து வாழ்ந்தாங்க ஸோ இவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பாடியை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மவாங் டியூவி அப்படின்ற அந்த ஹில்குள்ளே வந்து ஒரு கலரையாக வந்து புதைச்சி வச்சுட்றாங்க ஸோ அந்த மம்மியை வந்து ஆஃப் ஸ்பை பண்ணக்கப்புறம் ஐ மீன் ஆஃப் பைனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது மாதிரி வந்து இந்த மம்மியை வந்து கொஞ்சம் நல்லா எக் பண்ணக்கப்புறம் வந்து என்ன தெரிய வருதுன்னா இந்த லேடி வந்து நிறைய ஒரு நிறைய டிசீஸஸ் நிறைய உடம்பு வந்து சரியில்லாமல் வந்து இந்த லேடி வந்து இறந்துருக்காங்க அப்படின்றத வந்து இந்த மம்மி வந்து ஆட்டோப் பை பண்ணக்கப்புறம் தெரிய வருது இவங்க வந்து பேக் பெயினால சஃபர் ஆயிருக்காங்க ஹை பிபியால சப்ப சஃபர் ஆயிருக்காங்க இவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்திருக்கு அண்ட் இவங்களுக்கு வந்து சிவியரான ஹார்ட் அடைப்பு நெஞ்சில் வந்து அடப்பு வேறு இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிட்டே போனா அந்த அளவுக்கு வந்து இவங்க உடம்புல வந்து ஏகப்பட்ட குறைகள் வந்து இருந்திருக்கு அண்ட் இவங்க வந்து ஹார்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டியுத் ஏஜில் வந்து இறந்துடுறாங்க ரொம்ப ஓல்டஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் கேஸில் வந்து இறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜின் ஜூவி அப்படின்றவங்க தான் ஃபாரன்சிக் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்து அந்த மம்மியை எக்ஸமைன் பண்ணப்பறம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து இறந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மில்லன்ஸ் வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத வந்து அந்த பாடி எக்ஸமைன் பண்ணது மூலிமா கண்டுபிடிக்கிறாங்க ஸோ நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த மம்மியை வந்து ப்ரிவென்ட் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்து நிறைய சில்க் க்ளாத்ஸால் வந்து அந்த பாடியை வந்து கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி லேயர்ஸ் ஆஃப் சில்க்ஸ் வந்து சில்க் கிளாத்தை வந்து அந்த பாடியில் வந்து ஃபோல்ட் ஐ மீன் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஆசிட் மாதிரி வந்து அந்த காஃபின்குள்ளே வந்து ஊற்றிருக்காங்க ஏன்னா எந்த ஒரு பேக்டீரியாவும் வந்து அந்த உடல் இந்த உடலை வந்து சேதப்படுத்திடக்கூடாது அப்படி அந்த உடலை வந்து அழுகாமல் அழு அந்த உடல் வந்து அழுகிடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மைல்டான ஆக்சிடை வந்து அந்த காலத்திலே வந்து அந்த காஃபின்குள்ளே ஊற்றி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த ஆசிட் ஊற்றுனது இல்லாமல் சார்கோல் இந்த கறி கொட்டை கரின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த கறி வந்து அஞ்சு டன் அளவுக்கு வந்து அந்த கறியை வந்து அந்த காஃபின்குள்ளெல்லாம் போட்டு அதை வந்து நல்லா களிமண் வச்சு நல்லா வந்து எந்த அளவுக்கு சூப்பராக ப்ரிசர்வ் பண்ண முடியுமா அளவுக்கு வந்து அந்த காஃபினை வந்து ஃபுல்லாக வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த காஃபின்குள்ளே வந்து எக்ஸமைன் பண்ணப்போ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ட்ரேசஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்ன ட்ரேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி பாதரசம் பாதரசம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த மெர்க்கூரியோட ட்ரேசஸ் வந்து அந்த காஃபின்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்க ஓகே இது வந்து ஒருவேளை ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த காலத்தில் வந்து இந்த இந்த ப்ரிசர்வ் பண்ணவங்க வந்து ஒருவேளை இதையும் வந்து எது பாக்டீரியா வந்து அந்த உடலை சேதப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக வந்து மெர்கூரியவும் ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அந்த ஒரு ட்ரேஸஸையும் அந்த காஃபியில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து பொதுவாக வந்து இந்த மம்மிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் தான் வந்து இந்த கல்ச்சர்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மம்மீஸ்லாம் வந்து ஈஜிப்டில் வந்து பிரமிட்டில் வந்து அந்த உள்ள வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றத நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் பட் சைனாலேயும் இது மாதிரி வந்து மம்மியாக வந்து ஒருத்தவங்களோட உடல் வந்து இருக்குது அப்படின்றது வந்து ஒரு வியக்கத்தக்க விஷயம்தான் அண்ட் எஜிப்ட் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து சைனாலே வந்து இந்த மாதிரி மம்மி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த காலத்துல வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு அப்ரிஷியபிளான தான் ஆக்சுவலாக அந்த ஷின் ஜூவி அப்படின்ற அந்த விமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷூரியஸான லைஃப் வந்து வாழ்ந்துருக்காங்க பட் அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து இப்போ வரைக்கும் யாருக்கும் அவ்வளோக்கா வெளியில் தெரியாது அது அந்த சைனாவோட கல்ச்சர் அந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் சீக்ரெட்ஸை வந்து சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்காங்க பட் இப்போ இந்த மம்மியாக வந்து தான் வந்து இந்த மாதிரி வந்து இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது பட் இல் இது நம்ம கண்டுபிடிக்கலன்னா வந்து இதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்திருக்காது இதில் பட் ஒரு விஷயம் வந்து என்ன கன்ஃபார்மாக தெரியுதுன்னா அவங்க அன்னைக்கு தர்பூசணி சாப்பிட்ருக்காங்க வாட்டர் சாப்பிட்ருக்காங்க அதனால் வந்து உள்ள சம்திங் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து அவங்க மேபி இறந்துரு அதனால தான் வந்து அவங்க இறந்துருக்காங்க அப்படின்றத ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எக்ஸாமின் பண்ணக்கப்புறம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் ஷின் சுவி வந்து அப்போ நினச்சி பார்த்துருந்துருக்க மாட்டாங்க நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட்ற வாட்டர் தான் வந்து நமக்கு சாப்பு வர போகுது அப்படின்றத அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம சாப்பிட்ட வாட்டர் மில்லனை நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிறத ரெண்டாயிரம் வருஷம் கழித்து ஃப்யூச்சரில் இது மாதிரி வந்து ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சி இந் நம்மளோட மம்மி ஐ மீன் நம்ம வந்து இது மாதிரி வெளி உலகத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றதே அவங்க நினச்சி பார்த்துருந்துருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு கிரிப்பியாக இருக்கும் பட் அதே டயத்தில் வந்து ரொம்ப இன் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இதை கேட்கும்போது உண்மை அவங்க வந்து நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற தர்பூசணியை வந்து ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு டாக்டர்ஸ் ஆர்க்கியாலஜிஸ்ட்லாம் வந்து நம்ம வயத்தில இருக்கிற இதை வச்சு நம்ம இந்த மாதிரி தர்பூசணி சாப்பிட்டனால தான் இறந்து போவோம் அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத அவங்க நினச்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டாங்க ஓகே வெல் இந்த மம்மி வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க பட் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல ஏன் வந்து இந்த மம்மியை இந்த லெவலுக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணி இவ்வளோ பத்திரமாக இவ்வளோ சூப்பராக வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல பட் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க சம்திங் ஒரு ரீசன் வந்து அப்போ இருந்திருக்கு ஸோ இப்போ இந்த மம்மியை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா சைனாவில் ஹுனான் அப்படின்ற ஒரு மியூசியம் வந்து இருக்குது அங்கே வந்து இந்த மம்மியையும் அந்த கல்லறையிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆர்டிஃபேக்ட்ஸு ஜுவல்லரிஸு இந்த மாதிரி வந்து எல்லாமே அந்த டவுனில் வந்து என்னென்ன எடுத்தாங்களோ ஸோ அது மம்மி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெல் மெயின்டைனடாக வந்து அந்த ஹா ஹியூனான் அப்படின்றத மியூசியமில் வந்து இன்ன வரைக்கும் இருக்குது இன்ட்ரெஸ்ட் தான் போய் நீங்களும் ஒரு பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆல் அப்படின்றதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thanks for watching this video.